வெல்கம் பேக் டு சேனல் எஸ்ஆர்பி கனல்ஸ். நீங்கள் எல்லாருமே தம்ப்னெயில் பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து ஜெர்மன் ஷெப்பர்ட் பப்பீஸ் 5000 கொடுக்குறோம் போட்டிருந்தோம். உண்மைதான் ஃப்ரெண்ட்ஸ், ஜெர்மன் ஷெப்பர்ட் பப்பீஸ் சிங்கிள் கோட் பப்பீஸ் வந்து நாங்கள் 5000 தான் கொடுக்குறோம். எங்கள்கிட்ட இப்போ ஒரு ஹெவி சைஸ் நெயில் பப்பி இருக்குது, 40 days ஆன ஜெர்மன் ஷெப்பர்ட் நெயில் பப்பி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறதுன்னா ஜெர்மன் ஷெப்பர்டில் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் அதிகம், புஷ் கோட் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ வந்து அவங்க சிங்கிள் கோட் பப்பி எடுக்கலாம்னு நினைப்பாங்க. அந்த மாதிரிப்பட்டவங்களுக்கு கரெக்டாக இருக்கும், பயங்கர பிளேஃபுல்லு, ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து அது வந்து ஹெவியாக இருக்குது, நிறைய முடி அதிகமாக இருக்குது, ஸோ இது வந்து கம்மியாக இருக்குது, அதனால இதில் கேரக்டர் எதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு அப்படி எதுவும் கிடையாது. இது வந்து ஒர்க்கிங் லைனேஜ் பப்பிஸ் அதை விடைக்கும், இது வந்து ரொம்ப துருத்துருன்னு இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கையிலே இருக்காது. ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சேம் தான். இப்போ இது வந்து குறைவாக சாப்பிடும், அது அதிகமாக சாப்பிடும் அப்படின்னு கிடையாது, அதுக்கு இதுக்கும் சேம் தான். இதுக்கு என்ன ஃபுட் கொடுத்துட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பெடிகிரி ப்ரோ மதரன் பப்பி அதுதான் கொடுத்துட்ருக்காங்க. 40 days ஆச்சு, டிவம் பண்ணியாச்சு 2 times. இப்போ வந்து உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் ஜெர்மன் ஷெப்பர்ட் பப்பி வளர்க்கணும், அதாவது அல்சேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, லோ பட்ஜெட்டில் ஜெர்மன் ஷெப்பர்ட் பப்பி வளர்க்கணும், அதாவது பார்த்தீங்கன்னா 5000 கிட்டத்தட்ட பொமேரன் பப்பி ரேட்டு தான். பொமேரன் பப்பியே 3.5-4 கிட்டே வந்துருச்சு. ஸோ வந்து அந்த பட்ஜெட்டில் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பப்பி எடுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இப்போ நல்ல புஷ்கோட் பப்பீஸும் இருக்குது, ஜெர்மன் ஷெப்பர்ட் நல்ல ஹெவியான புஷ்கோட் பப்பீஸும் இருக்குது. இப்போ வந்து சிங்கிள் கோட் பப்பினா கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கும், இதுனா அதோட கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்கும். அதுக்காண்டி இது மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாதுன்னு கிடையாது, ஹெவி மெயின்டெனன்ஸ்லாம் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு வீக்லி ஒரு ட்ரைஸ் வந்து நமக்கு கோம் பண்ணி விடுறது மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக ஜெர்மன் ஷெப்பர்ட் பப்பி ஹெவி பிஸ்கோட்டுக்கு எங்கெல்லாம் சிக்கு பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த முடி சிக்கு பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த கழுத்துக்கு எந்த சைடு, அதேமாதிரி இந்த காலோட இந்த தொடையோட இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா சிக்கு பிடிக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு வீக்லி ஒரு 2x நல்லா சீவி விட்டுருங்க, அதுவும் இந்த இடம்லாம் கழுத்துக்கு இந்த இடம் அதெல்லாம் நல்லா சீவி விட்டிங்கன்னா மெயின்டெனன்ஸ் நமக்கு ஈஸி தான். அப்புறம் இன்னொரு இது இருக்குது, இது வந்து இது வந்து அதிகமாக சாப்பிடும், சிங்கிள் கோட் வந்து கம்மியாக சாப்பிடும் அப்படின்னு ஒரு மித் இருக்குது. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, உடம்பு பார்த்திங்கன்னா ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா முடி மட்டும்தான் டிஃப்ரென்ஸ், மற்றபடி உடம்பு கேரக்டர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோட் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் கன்சியூம் பண்ணும், அதே மாதிரி கேரக்டரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் நமக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட் என்ன, இப்போ நீங்கள் லாபெல்லாம் எடுத்திங்கன்னா அது நம்மள்ட்ட ரொம்ப பாசமாக இருக்கும், ஆனால் காவலுக்கு வந்து பெரிய அளவில் இருக்காது. இப்போ ஜெர்மன் ஷெப்பர்ட் வந்து பாசமாகவும் இருக்கும், அதே நேரம் காவலுக்கும் செட் ஆகும். ஸோ ஜெர்மன் ஷெப்பர்ட் வளர்க்கலாம். சாப்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா லேபோடையும் கம்மியாக தான் சாப்பிடும், அதுக்கு சைஸ் ஏன்னா முடி தான் அதிகமாக இருக்கும். நீங்கள் இந்த நான் டாக்டர் வந்து குளிப்பாட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், உடம்பு சின்னதாக தான் இருக்கும், முடி தான் அதிகமாக இருக்கும். இது வந்து நீளமாக ஹைட்டாக இருக்கும் அவ்வளோதான், லேபை மாதிரி குண்டாக இருக்காது உடம்பு. ஸோ வந்து உங்களுக்கு நல்லா ஹெவியாக நல்லா ஜைஜாண்டிக்காக இருக்கணும், நல்லா குவாலிட்டியான பப்பீஸ் வேணும்னா நீங்கள் அந்த பப்பி செலக்ட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்ல ஹெவி சைஸ் பப்பி, அந்த போன் பாருங்கள், இதே பாருங்கள் போனு, நல்ல ஹெவி போனு. அதே மாதிரி கோட்டிங் பாருங்கனாலே தெரியும் நல்ல நல்ல கோட்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சிங்கம் மாதிரி இருக்கும். இதுக்கு ஃபுட் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா பெடிகிரி ப்ரோ மதரன் பப் தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த சிங்கிள் கோட்டிங் என்ன கொடுத்தாங்களோ அதே தான் இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம், 2 times டிவாம் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு பப்பீஸ் தேவைன்னா நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு நமக்கு டெலிவரி இருக்குது, நம்ம டெலிவரி பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன், அது வரைக்கும் பை.